உங்களுக்கு தெரியுமா ஃப்ரீ ஃபயரை ஹேக் செல் பண்றானுங்க, அப்புறம் ஹேக்கர்ஸ் எல்லாம் ப்ரோமோட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங் ஆகுது. எஸ் நீங்க கேட்டது நிஜம்தான். அது என்ன மேட்டர் தான், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Hey guys, welcome back. So, இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னதான் குட்டி மோதி திக்கி தடுமாறி சூச்சு மாறியா ராத்திரி ஃபுல்லா கண்ணா முழிச்சு ரேங்க் புஷ் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால ரீஜன் அடிக்க முடியாது. என்னடி சொல்ற? எஸ் அது எதனாலனா 90 ல இருந்து 90% வரைக்கும் ரீஜன்ல இருக்கிறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் இருப்பானுங்க, பேனல் யூசர்ஸ் இருப்பானுங்க, கிளிச் யூசர்ஸ் தான் இருப்பானுங்களே. டே என்னத்துக்குடா இந்த ஓலு விடுறியாடா அப்படின்னு பல பேர் கேட்பீங்க. ஒன்னும் இல்ல, ப்ரூஃபுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. CS rank 2 உள்ள போயிட்டனா ரீஜன் கிளிக் பண்ணிட்டனா அங்க லைனா ரீஜன்ல இருக்கிற டாப் எல்லாத்தையுமே பாத்துக்கங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹேக்கர் பேனல் யூசர்ஸ் தான் இருப்பாங்க. நம்பிக்கலனா உங்க ஐடி குள்ளே போய் CS rankல இருக்கிற ரீஜன் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சோ அதனாலயே பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் விட்டு பாதி பேர் விலகிட்டானுங்க. நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கரீனா ஃப்ரீ ஃபயருக்கே தெரியுது ரீஜன் ஃபுல்லா பேனல் யூசர்ஸ் தான் இருக்காங்கன்னு. அதுவும் இல்லாம எவ்வளவு தைரியமா அவன் பேர் பாத்தீங்கன்னா பேனல் யூசர் தான் இருக்கும், பயோல பாத்தீங்கன்னா திரும்பவும் கிறுக்கு குயி மாதிரி ஹிந்தியில பேசினா எனக்கு காண்டாயிடுச்சு. பாய் ஹிந்தி டோனோ பாய்
அப்படின்னு போட்டதுக்கு நோ ஐ வாண்ட் இட் அப்படின்னு கேட்டான். எனவோ அவனுக்கு கேட்குற மாதிரி கேட்டுட்டு கிடந்தான் எஸ் ஐ வாண்ட் அப்படின்னு நான் போட்டேன். அந்த நாய்க்கு இங்கிலீஷ் தெரியாது போல ஹவு மெனி மந்த் ஓல்டு டூ யூ நீட் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நானும் சும்மா இல்லாமல் புள்ள பார்க்கறவனாட்டோம் ஐ நீட் 10 மந்த் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டேன். இந்த தடவை 400 ரூபான்னு தான் சொன்னால் அவங்ககிட்ட போட்ட பிட்டே தான் பாய் பாய் ப்ளீஸ் பாய் டிஸ்கவுண்ட் பாய் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஸ்கேனர் கொடுத்தான். ஓகே வெயிட் ஐ வில் சென்ட் அப்படின்னு மெசேஜை போட்டு விட்டு கொஞ்ச நேரம் காக்க வச்சேன் அவனையும். அப்புறம் அவனே ஒரு மெசேஜை போட்டான் ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குவஸ்டின் மார்க் போட்டான். நானும் பார்த்துட்டு அமைதியாயிட்டேன் உன்னோட ஆசையை தூண்டுற மாதிரி. அப்புறம் தான் கடைசியாக ஒரு சொன்னான் பாருங்க பார்த்துட்டு பயபுள்ள மெசேஜே பண்ணல. என்ன சொன்னா டேக் ஒன் ஸ்மால் பாத்திரம் கோ டு டெம்பிள்ஸ் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி டெம்பிள் அண்ட் பெக் அம்மா தாயே தே வில் ப்ரொவைட் யூ சம் மணி அதை வச்சு வாழப்பாரு மக்களை ஏமாத்தாதரா அப்படின்னு போட்டு விட்டேன். டைலி பார்த்துட்டு ரிப்ளையே பண்ணல சாப்பிட்டேன் அவனையும் பிளாக் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் நாலாவதா ஒருத்தன் நல்லா மாட்டினான் அவங்ககிட்டயும் இதே மாதிரி தான் பிராங்க் மாதிரி பண்ணிட்டு ஜாலியாக போச்சு நண்பர்களே. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆய் போட்டேன் அவனு அலோ போட்டான் அதே தான் ஐ நீடுன்னு போட்டேன். இவனும் ஒரு மாதிரி எல்லாரும் இந்த ஆட்டோமேட்டட் மெசேஜ் வச்சிருக்கானுங்க போல ஏதாவது மெசேஜ் போட்டால் டக்குன்னு தட்டி விட்டுறானுங்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் பண்ணி விட்டுருது. இவனுங்க மத்தன மாதிரி இல்லாமல் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தால் ட்ரஸ்ட் மேக்ஸ் ரிலேஷன் பில்டு அப்புறம் டைம் பாஸ் பண்ணால் பிளாக் பண்ணிடுவேன் பேமெண்ட்டு தான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு என்னென்னத்தையோ போட்டிருந்தான். சரி ஓகேன்ட்டு அவன்கிட்ட கேட்ட மாதிரி ஐ நீட் ரேங்க் புஷ் ப்ளஸ் பேனல் ஹவு மச் அப்படின்னு கேட்டேன். அவர் இருந்துட்டு ரேங்க் அதாவது பிஆர் ரேங்க்டா இல்லை சிஎஸ் ரேங்க்டா அப்படின்னு கேட்டான். சிஎஸ் ரேங்க் ப்ரோ அப்படின்னு போட்டேன். கிராண்ட் மாஸ்டரா அப்படி நான் கிராண்ட் மாஸ்டர் போவோம் மயிராடா போவாங்க எஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். ஹவு மெனி டேஸ் வில் டேக் அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஏதோ ஹிந்தியில் போட்டான். அதுக்கு வாட் ப்ரோ ஐ டோன்ட் நோ ஹிந்தி கன்வெர்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு மெசேஜ் போட்டேன். அப்புறம் ஏதோ இங்கிலீஷில் வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணான். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா ஏதோ வாய்ஸ் நோட்டில் 1 மந்த்துக்குன்னா 100 ரூபாயும் இதுவே லைஃப் டைம்னா 250 தான் இதுவே ரேங்க் புஷ்க்கு என்னது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா ரீஜியல் போகணுன்னா மற்றவங்களுக்கு 750 ரூபீஸ் ஆனால் உங்களுக்கு 650 ரூபீஸ் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான் இங்கிலீஷில். சரி ஓகேடா நீயே வச்சுக்கூடாவும் பேனலை காசு அமைச்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்த ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதே மாதிரி ப்ராங்க் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைனா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு 1000 லைக்காக போட்டிங்கன்னா பார்ட் 2 பண்ணுறேன் ஓகேவா. பார்ட் 2 தான் பயங்கரமாக காமெடியாக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வீடியோக்கு 1000 லைக்காக கொடுத்துட்ருங்க ஓகேவா. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஜாலியாக இருக்கும் ஓகேவா. ஓகே பை. See you, Tata. Peace and love and chase your goals.